உங்களுக்கு ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண வலிக்குதா? ஆர் அதிக ஐப்ரோஸ் அடிக்கடி வளர்றதுனால உங்களால் அப்பப்போ பார்லர் போக முடியலையா? ஆர் வீட்டில் குழந்தை இருக்குது ஆர் ஒர்க் இருக்குது, அதனால் உங்களால் பார்லருக்கு போய் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ண முடியாதா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஈஸியாக வீட்டிலருந்தே வலிக்காமல் எப்படி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட க்ளீன் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு நார்மல் டிஷ்யூ ஆர் வெட் டிஷ்யூ வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணுறது மேண்டேட்டரி. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணணும்னா வீட்லேயே பண்ண ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி ஒரு நார்மல் பவுடர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். அதாவது அங்கே இருக்கிற அந்த ஆயில், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் வந்து இந்த பவுடர் ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ நமக்கு வந்து ஏரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ப்ளக்கர் வச்சு நான் ஏரை வந்து ப்ளக் பண்ணி ஒன்று ஒன்றா ப்ளக் பண்ணி எடுப்பேன். இது வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இந்த மெத்தட் எனக்கு எப்போ ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு வந்து லைக் 1 or 2-3 ஹேர்ஸ் மட்டும் க்ரோத் இருக்குது, அதை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன். பட் ஆனால் எனக்கு ஐப்ரோஸே வந்து ஃபுல்லாக வளர்ந்துடுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்லர் போய் தான் பண்ணுவேன். அதாவது ஒரு 1 month ஆகி நான் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணலைன்னா எனக்கு நிறைய இருக்கும். ஸோ அதனால் அந்த டைம் வந்து நான் பார்லர் போய் பண்ணுவேன். அண்ட் இப்போ வந்து பார்லர் போகிறதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளக்கர் யூஸ் பண்ணுறது வந்து நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். எஸ்பெஷலி 1 or 2-3 ஹேர்ஸ் இருந்தால் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுவேன். அதை தவிர மற்றபடி நான் ப்ளக்கர்ஸ்லாம் வந்து இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறதே இல்லை இந்த ரீசன்ட் 3 months. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அண்ட் அதனால நான் இப்போ வந்து வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல லைக் ஒரு மாதிரி ஒரு வழவழப்பான ஒரு இடம் அந்த இடத்துல வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து, ஒரு டார்க் கலர் பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோடய ஐப்ரோஸோட ஷேப்பை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைக் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆர் லைக் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இதை வீடியோ பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். மற்றபடி நான் ஜென்ரலாக வீட்டில் பண்ணும்போது நானே பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு என்னோடய ஷேப் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு ரேசர், இது வந்து ட்விங்கிள் பிராண்டில் இருக்கிற ஃபேஸ் ரேசர் சொல்லுவாங்க. அண்ட் இதை வச்சு உங்களோட ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபைன் ஹேர்ஸை கூட ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது சின்ன சின்ன முடி இருந்தால் கூட அதை அழகாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு, நான் ஐப்ரோஸில் லைன் வரைஞ்சல அதுதான் வந்து என்னோடய மார்ஜின். ஸோ அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ஹேர்ஸை வந்து நான் தொடக்கூடாது. ஸோ அதுக்கு வெளியில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஷேவ் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இதை யூஸ் பண்ணுறது கூட லைக் ஒரு ஆங்கிள் இருக்குது. உங்களால் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இதிலேருந்து ஹேர் ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு தான் ஹேர் ரிமூவ் பண்ணணும். அண்ட் நான் இந்த ரேசர் பற்றி கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பிளேட்ஸ் யூஸ் பண்ணால் ஃபேஸில் வந்து நிறைய ஹேர் வளர்ந்துடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. பட் ஆனால் நார்மல் நம்ம பிளேட்ஸ் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல வந்து முடி வந்து கொஞ்சம் ஹார்டாக வளர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி நிறைய ஹேர் க்ரோத் ஆகுன்றதுலாம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரியான ரேசஸ்லாம் வந்து ஸ்பெஷலி அந்த சின்ன சின்ன ஃபைன் ஹேர்ஸ்க்கெலாம் சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஹேர் க்ரோத் ஆகிடும் ஆர் லைக் ஒரு மாதிரி கொச கொசன்னு வளர ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. கண்டிப்பாக நம்ம வந்து இது ஐப்ரோஸ்க்கு, அப்பர் லிப்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நான் இப்போ உண்மையாகவே ரீசன்ட் 3 months இதில் தான் கம்ப்ளீட்டாக என்னோடய ஐப்ரோ ரூட்டீன் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி ஹேர் க்ரோத் இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரேசர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பர் லிப்ஸ் ஆர் ஜா லைன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐப்ரோஸில் வந்து ட்ரிம் பண்ணலாம். ஸோ என்னோடய லோவர் ஐப்ரோஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற மேக்ஸிமம் ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த லைன்ஸ்க்கு ரொம்ப ஒட்டி இருக்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணலை, அதை அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அண்ட் வந்து என்னோடய சென்டர் ஐப்ரோஸும் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய அப்பர் ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் ஐப்ரோஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபோர் ஹெட்டில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இதை நான் வந்து சைடில் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கலை, கீழே அதாவது டவுன்வர்ட் மோஷன்லேயே தான் நான் அது வந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்வர்டில் பண்ணிங்கன்னா வளர்ற முடி திரும்ப மேலே தூக்கிட்டு வளரும், அது அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் டவுன்வர்ட்லேயே வந்து ஃபோர் ஹெட்டில் இருக்கிற தலையில் இருக்கிற எல்லா ஹேர்ஸும் வந்து நான் ஷேவ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய லைன்ஸ் வந்து நான் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன்.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுதான் தெரியல, பட் ஆனால் நல்லா பாருங்கள். நான் வந்து டவுன்வர்ட் மோஷன்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரோக்காக தான் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபுல்லாக நம்ம என்ன சொல்ற லாங்காக வந்து ஷேவ் நான் பண்ணலை, சின்ன சின்ன ஸ்ட்ரோக் வச்சு தான் பண்ணுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐப்ரோஸ் வந்து க்ரிப் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கை எல்போ வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா கை வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்னோட ஐப்ரோஸ் ஒட்டி இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹேர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் விட்டதை என்னோட பிளக்கர் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 1 or 2-3 ஹேர் வந்து பிளக்கர் வச்சு ரிமூவ் பண்ணுறது எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் எனக்கு உண்மையாகவே வந்து இந்த மொத்த ஹேருமே வந்து பிளக்கர் வச்சு ரிமூவ் பண்ணனா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு என்னோடய ஐப்ரோ ஷேப்பை வந்து நான் மறுபடியும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை வரைஞ்சிட்டு என்னோடய ஐப்ரோஸ் கீழே இருக்கிற ஹேர்ஸ், மேலே இருக்கிற ஹேர்ஸ் ஏதாவது விட்டு போயிருக்கா அதெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு தடவை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அந்த ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நான் வரைஞ்ச மார்க் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் மேலில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஹேர்ஸை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற கோமே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் உங்ககிட்ட ஐப்ரோ ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி அப்வர்ட் மோஷனில் ஐப்ரோஸை வந்து கோம் பண்ணி விட்டிங்கன்னா மேலே இந்த ஐப்ரோஸ் லைனை தாண்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேர்ஸை மட்டும் நான் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் ஒரு சின்ன சிசர் வச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ஐப்ரோஸ் ருட்டீன். இதுதான் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஐப்ரோ ட்ரிம்மிங் ப்ராசஸ். ஸோ எனக்கு வந்து இதுவே வந்து லைக் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு ஐப்ரோஸ் ட்ரிம்மிங் எனக்கு வீட்லேயே கிடச்சிடுது. ஸோ உங்களோட ஐப்ரோஸ் வந்து வீட்லேயே ட்ரிம் பண்ணணும்னா இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.